வணக்கம் மக்களே, நியூசிலாந்து அணி ஜெயிச்சதன் மூலயமா பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் ரொம்பவே பெரிய மாற்றம் தான் ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்காக்கும் நியூசிலாந்துக்கும் இடையே நடந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா 171 ரன்கள் எடுத்திருப்பாங்க, 10 விக்கெட் இழப்பிற்கு 46.4 ஓவரில். அதே அவங்கள சேஸ் பண்ண நியூசிலாந்து பார்த்தீங்க அப்படின்னா 172 ரன்கள் எடுத்திருப்பாங்க, 5 விக்கெட் இழப்பிற்கு 23.2 ஓவர்லேயே. இந்த மேட்ச்ல ஜெயிச்சதன் மூலயமா பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து 10 பாயிண்ட்ஸோட 4வது இடத்துக்கு போயிட்டாங்க. பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா 8 பாயிண்ட்ஸோட 5வது இடத்துல இருக்காங்க. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் பொறுத்த வரைக்கும் முதல் இடத்துல இந்தியா 16 பாயிண்ட்ஸோட இருக்காங்க, 2வது இடத்துல சவுத் ஆப்பிரிக்கா 12 பாயிண்ட்ஸோட இருக்காங்க, அடுத்து ஆஸ்திரேலியா 3வது இடத்துல 12 பாயிண்ட்ஸோட இருக்காங்க. இப்போ உலக கோப்பையோட 2வது செமிஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் மோத போறாங்க அப்படின்றது உறுதியாயிடுச்சு. ஆனா மொத போட்டியில இந்தியா கூட யார் மோத போறா அப்படின்றது தாங்க தெரியாம இருந்தது. அதுவும் இல்லாம அந்த போட்டிக்கு பாத்தீங்கன்னா நியூசிலாந்தா இல்ல பாகிஸ்தானா இல்ல ஆப்கானிஸ்தானா அப்படின்ற கேள்விதான் இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவோட தோத்து போயிட்டாங்க, அதனால ஆப்கானிஸ்தான் வர வாய்ப்பு இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிறது பாகிஸ்தான் மட்டும்தாங்க. ஏன்னா நியூசிலாந்து இப்போ ஸ்ரீலங்காவோட வின் பண்ணி 10 பாயிண்ட்ஸோட 4வது இடத்துல இருக்காங்க. இப்ப அடுத்து பாகிஸ்தான் இங்கிலாந்தோட நடக்க போற மேட்ச்ல அதிக ரன் ரேட்டோட ஜெயிக்கணுங்க. பாகிஸ்தான் அப்படி ஜெயிக்கிற பட்சத்துல அவங்களும் 10 பாயிண்ட்ஸோட இருப்பாங்க. அப்படி ரெண்டு அணியும் 10 பாயிண்ட்ஸோட இருக்காங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா அடுத்து ரன் ரேட் பிளஸ்ல இருக்கா அப்படின்னு தான் பாப்பாங்க. இப்போ நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் 0.7 இருக்காங்க, ஆனா பாகிஸ்தான் பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் 0.03 தாங்க இருக்காங்க. இப்ப அடுத்து இவங்க இங்கிலாந்து கூட நடக்க போற மேட்ச்ல கம்மியான ஓவர்ல அதிகமான ரன் ரேட்டோட இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நியூசிலாந்துக்கு டஃப் கொடுப்பாங்க. அப்படி ஒருவேளை இங்கிலாந்தோட பாகிஸ்தான் தோத்து போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா செமில இந்தியா கூட நியூசிலாந்து தாங்க போட்டி போட போறாங்க. பாகிஸ்தானோட வெற்றி தோல்வியை வச்சுதான் நியூசிலாந்து செமிக்கு வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்றது தெரியும். நன்றி, வணக்கம்.